என் பேர் என்பி சாந்தி, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கேன். கேட்டிங்கன்னா நிறைய இப்போ இருக்க வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 500 அட்வொகேட்டை படிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய பேர் படிக்க வச்சுருக்காரு, நிறைய பேர் மெயின் என்னென்னா சட்டத்தை படிக்க வச்சுருக்காரு. நசிச்சவனுக்கு சாப்பிட ஒண்டி கொடுக்காம அவர் வாழ்நாள் முழுவதும் வந்து பிழைக்கிறதுக்கு ஒரு வலையை கொடுத்த மாதிரி ஒரு படிப்பை கொடுத்தாரு, அதுவும் சட்ட அறிவை கொடுத்தாரு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சின்ன வயசில் இருக்கவங்க பெரிய வயசில் எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்காரு. யார் எதிர்க்கனா நடந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க அந்த அதுக்கு போய் ஆளாயிருப்பாங்களே ஒழி அவரை விட்டு இருக்க மாட்டோம். இந்த இடத்துல தான், இந்த இடத்துலனா நான் இந்த இடத்துல நாங்கள் வந்து பார்க்கும்போது அந்த ரத்தக்காரங்களும் அவரே நிறைய இருந்துச்சு. அதை மரியாதை செல்றதுக்காக தான் இங்கே பூலாம் போட்டு அதெல்லாம் பார்த்துருக்கோம். சொல்லணும்னா அவரை குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம், அதுதான். அதாவது தலித்து தலைவர் இவங்களோட தலைவர்னு வேணாம், ஏன்னா அவரால் நிறைய இந்த சட்ட நிறைய நன்மைகள்லாம் வந்து ஒரு எந்த மாதம் அதெல்லாம் இல்லாமல் பார்க்காம செஞ்சார் அவர். ஸோ அப்படி பார்க்கக்கூடாதுன்ட்டு என்னோட நிறைய டைம் பேசியிருக்கோம். அந்த சம்பவம் நடக்கிற அன்றைக்கி கூட ஒரு 2.5 மணி கூட பார்த்துருக்கேன். நிறைய பண்ணியிருக்காரு, எனக்கு மட்டும் இல்லை. அவரை வெறும் ஆம்ஸ்ட்ராங்கு பொலிட்டிஷியன் லீடர்னு சொல்கிறத விட அவரை வந்து ஒரு லீடர் ஆஃப் நீடி, தேவையானவங்களோட தலைவர்ன்ட்டு சொல்கிறது நான் எனக்கு பிடிச்ச வார்த்தை. உணவு படுவாங்க, ஆனால் ஒரு அந்த உணவை சம்பாதிக்கிற வழியும் பகுத்து கொடுத்தவர் நாங்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். எப்படின்னு சொன்னோம்னா, வக்கீல் தொழில் படிங்க, ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஒரு ஒளியை கொடுக்கும்னு சொல்வார். ஏன்னா ஒரு சட்டம், ஒரு நாட்டோட சட்டத்தை ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் படித்தாங்கன்னா அதுவே போதும். கடைசியாக 5ஆம் தேதி ஒரு 2.5 மணிக்கு எங்கள் வீட்டில் ஒரு டெத்து ரிலேட்டடாக நான் வந்து கொஞ்சம் சாப்பாடு எல்லாருக்கும் கொஞ்சம் வெளியில் நின்றுட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தேன். நான் அப்படி கொடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தா அவர் எப்போதும் கேஷுவலாக இருந்தார். ஒரு அரசியல்வாதின்ற ஒரு அந்த இதுவும் கிடையாது, அவர் அரசியல்வாதின்னு கூட நான் சொல்ல முடியாது. அவர் இருக்கிற இடத்துல வந்து இது மாதிரிலாம் நடக்கும், நம்மளுக்கு ஒரு ஆபத்து இருக்கும்னு நினைக்கல. ஏன்னா அப்பேற்பட்ட ஆபத்து இருக்கிற அளவுக்கு அவர் எந்த விரோதியும் வந்து சம்பாரித்து வச்சுக்கலன்னு தான் என்னோட கருத்து. இதுதான் இப்போ ஒரு நம்ம வீட்டில் ஒரு அண்ணன் இருந்தால், நம்ம வீட்டில் ஒரு தம்பி இருந்தால், நம்ம வீட்டில் ஒரு அப்பா இருந்தால், நம்ம வீட்டில் ஒரு அது மாதிரி எல்லோருமே இருந்தார். ஆம்ஸ்ட்ராங்னு சொல்கிறத விட மெயினாக அவரை சொல்லலாம், அவர் படிப்பு கொடுத்தவர், முக்கியமாக சட்டத்தை கொடுத்தவர்னு சொல்லலாம். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, அவரை வந்து ஒரு தலித்துக்களோட தலைவர் இந்த பிற்படுத்தோன்ட்டு அவரை ஒரு குறுகிய கண்ணத்தில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு கண்டிப்பாக பிடிக்கல. அவர்கிட்ட வந்து தேவைப்படுறவங்க எல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே அது மாதிரி இந்த அவங்க சொல்கிற மாதிரி இருக்கிற மட்டும் ஆள் கிடையாது. எல்லா இதுக்கும் யார் வந்து படிக்கணும்னு கேட்டால் அவங்களுக்கு படிப்பாங்க. அதில் வந்து காசு எல்லாம் படிப்பு அவருக்கு வந்து இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருந்தா அவர் நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் சொல்லியிருக்கலாம், அப்படி எதுவுமே சொல்லலை. ஆமாம்.